வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். திஸ் இஸ் டூட் அஸ்வின். இந்த வீடியோவில் மூ மாறன் அவர்கள் இயக்கத்தில் உதயநிதி, ஆத்மிகா, பிரசன்னா, சதீஷ் அவர்கள் அப்புறம் பூமிகா இவங்க எல்லாரும் நடிச்சிருக்க கண்ணை நம்பாதே படம் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ அந்த படத்தை தான் காலையில் பார்த்தேன். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த படம் என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது, படத்தில் என்ன மாதிரி ப்ளஸ் மைனஸ் ஆகுது சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வேறு வீடியோ பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா பேஸ்ட் கண்டென்ட் மூவி ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு வரும். ஆக்சுவலி கண்ணை நம்பாதே ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது யார் டேரக்டர் தான் ஃபஸ்ட்டு மைண்டில் போச்சு? இரவுக்கு 1000 கண்கள் படத்துடைய டைரக்டர்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் கொஞ்சம் ஓகே ஒரு லெவலில் எடுத்து வச்சிருப்பார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கான்ஃபிடன்ட் வந்துச்சு. ஏன்னா அந்த படம் கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு, ரொம்ப சும்மாரெலாம் சொல்ல முடியாது, ஓகேலாம். ஆனால் அந்த படம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல. த்ரில்லர் மூவிஸ்லாம் வந்து சூஸ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு மட்டும் 20,000 கண்கள் படம் வந்து மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். மற்றபடி நிறைய பேருக்கு அந்த படம் தெரியாமலே இருந்துச்சு. அருள்நிதி தான் அந்த படத்தில் நடிச்சிருப்பார். எப்பப்பாரு த்ரில்லரை வந்து தூக்கிட்டு அழிஞ்சிட்டு இருக்கிற அந்த மனுஷன் தான். ஸோ அவர் ரெஃபர் பண்ணி தான் உதயநிதிக்கு இந்த படம் போயிருக்குன்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுச்சு. ட்ரைலரை பார்க்கும்போது எனக்கு அந்த படத்துடைய ஃபீல்லாம் கொடுத்தது. படத்தை முழுசாக பார்த்து முடிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளை வந்து ஒரு சீட் எட்ஜில் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி செட் பண்ணி சூப்பராக முடிச்சு போட்டு நம்மளை கூட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சாப்ல, செகண்ட் ஆஃப்ல அதை அவுக்குன்ற பேரில் சிக்கு போட்டு வீணாக்கி விட்டார் படத்தையே. ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் த்ரூ அவுட் படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது இருந்தது. கண்ணை நம்பாதே படத்துடைய லைன் என்ன மாதிரி இருக்குதுன்னா, ஒரு சிஜி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு உதயநிதி. அவர் தங்கி இருக்கிற வீட்டு ஓனர் போனானா ஆத்மிகாவை லவ் பண்றப்பல, இது தெரிஞ்ச அப்பா அடிச்சு துரத்த ஒரே நல்ல வீடு பார்த்தே ஆகணுன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல உதயநிதி சுத்திட்டு இருக்காப்ல கூட சதீஷை கூப்பிட்டு. ஒரு மொமெண்ட்ல பிரசன்னா கூட ரூம்மேட்டை ஷேர் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருது. காலையில பழக்கமான இந்த மூணு பேருமே ஈவினிங் சரக்கு அடிக்க போறாங்க. அப்ப வெளியே வந்த உதயநிதி அவர்கள் ஒரு ஆக்சிடென்ட் பாக்குறாரு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாப்ல. அந்த ஹெல்ப் பண்ண போனதுக்கு அப்புறமா என்ன பிரச்சனை நடந்தது அவருக்கு, அதுல இருந்து ஒன்னு ஒன்னா அப்படியே கண்டினியூ ஆகி ஒரு ஒரு சம்பவமா அவர் கூட சேர்ந்து வந்து பெரிய பிரச்சனை ஆகி அந்த பிரச்சனை எல்லாம் எப்படி இருந்து வெளியே வந்தார் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை த்ரோட் எடுத்துட்டு போயிட்டு முடிச்சிருக்காங்க. சீரியஸ்லி இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது ஒரு டீசென்டான ஒரு த்ரில்லர் படத்துக்கான அழகான ஒரு மேக்கிங்ல இருந்தும் சரி, கதை சொல்லலாக இருந்தாலும் சரி, எல்லாமே அழகா பண்ணியிருந்தாரு. பர்சனலா ஃபர்ஸ்ட் ஆஃப் படம் பார்க்கும்போது ஒரு டீசென்டான படத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரிவ்யூ தான் போய் சொல்ல போறோம் அப்படின்ற மாதிரி தான் மனசுல நினைச்சுக்கிட்டு பிரேக் அப்லாம் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். படம் முடிஞ்சது, நம்ம சீட் ஏஜ்ல உட்கார வச்ச ஒரு மொமெண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சு அவுக்குறன்ற பேர்ல எடுத்துட்டு வந்தாங்க பாருங்க. சத்தியமா நான் வந்து நல்லா தான் இருந்தீங்க, ஏன் அப்படி பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இவ்வளவு அழகா படி ஏறி போனா அப்படியே அழகா இறங்கி வரத்தை விட்டுவிட்டு இங்க ஒரு படி வைக்கிறது இங்க ஒரு படி வைக்கிறது ரொம்ப குழப்பி விட்டாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்ல தான் படம் முடிஞ்சது. இந்த மாதிரியான மிக்ஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் போது அதுல என்னென்ன பிளஸ் எல்லாம் இருக்குது என்னென்ன மைனஸ் எல்லாம் சொல்லிட்டு இப்ப டீட்டெயிலா பாக்கலாம். ஃபர்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் என்ன சொல்றேன், எனக்கு பர்சனலா படம் பார்க்கும்போது ஒரு த்ரில்லருக்கு ஏத்த மாதிரியான ஒரு அழகான ஒரு மேக்கிங் இருந்தது படத்துல. சித்து குமாருடைய மியூசிக்காக இருக்கட்டும், ஜலதர் வாசனுடைய சினிமோட்டோகிராஃபி, இது எல்லாமே இந்த படத்துக்கு சூப்பரா சூட் ஆகி இருந்து தான் சொல்லுவேன். எக்கச்சக்கமான நைட் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு, ஒரே நைட்ல நடக்கிற மாதிரியான கதை, அதனால நைட் எஃபெக்ட்ல இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபியுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் பார்க்கும்போது பிரசன்னா அண்ட் உதயநிதி ரெண்டு பேருடைய நடிப்புமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப குறை சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது, ரொம்பவே யூஸ்வலா கேஷுவலா நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லுவோம். அதுவும் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அவங்க ரெண்டு பேருக்குமான சீன்ஸ் எல்லாம் வந்து ரெண்டு பேருமே டூயல் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி தான் அந்த படம் போகும். ரெண்டு பேருமே ஹீரோ மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்கும். ரொம்பவே நல்லா பண்ணிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால தான் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ரொம்பவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் பாசிட்டிவா எனக்கு ஃபீல் ஆனது வந்து இந்த படத்துல எடுத்துக்கிட்ட கதைன்றது வந்து அழகா எடுத்துட்டு போயிருந்தாங்க. இந்த கதையில செகண்ட் ஆஃப்ல கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கரெக்டா கொண்டு போயிருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு கதையாவே சொல்லியிருக்கலாம். பட் கதை வைஸ் இந்த படம் நல்ல ஒரு கதை தான். இந்த கிரைம் த்ரில்லர்ல வந்து சின்ன சின்ன நாவல்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் படிக்கும் போது என்ன மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குமோ அதே மாதிரி த்ரோ அவுட் இந்த படம் கொடுத்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல போடப்பட்ட முடிச்சுகள் வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்பவே பிளஸ் பாயிண்டா இருந்துச்சு. அதனால தான் கிரிப்பா உட்காந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்பி பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ பர்சனலா எனக்கு பிளஸ் பாயிண்ட் ஃபீல் ஆனது இது மட்டும் தான். என்ன மாதிரியான மைனஸ்லாம் இருந்துச்சு இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மைனஸாக நான் வந்து இந்த படத்துடைய செகண்ட் ஆஃபில் இவங்க வந்து போட்ட முடிச்சுகளை கண்ணா பின்னானு போட்டு அவுக்குறன்ற பேரில் குழப்பி விட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக பூமிகாவுடைய கேரக்டரை வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. செகண்ட் ஆஃபில் ஒரு சஸ்பென்ஸ் ஒன்று வரும் பூமிகா மூலயமா, அந்த சஸ்பென்ஸில் அதுக்கப்புறம் படம் நவுந்து போகிறது வந்து ரொம்பவே வேற மாதிரியான ஒரு கதைக்களத்துக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. நல்லாவே போயிட்டு இருந்தது படம் அது வரைக்குமே. ஒரு மர்டர் மிஸ்டி கதை வந்து கடைசியில் மெடிக்கல் மாஃபியா அப்படின்ற மாதிரி எங்கெங்கயோ போய் சொல்ல வந்ததை கரெக்டாக சொல்லாமல் போய் பாடி தூக்கி போட போறாங்கன்ற மாதிரி அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. கரெக்டா அங்க போய் கேமரா வச்சு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. பிளாக்மெயில் பண்றதுக்காக அநியாயத்துக்கு கொஞ்சம் லாஜிக்கே இல்லாம இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் உள்ள விட்டது வந்து கொஞ்சம் நம்பகத்தன்மையை உடைக்கிற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் மைனஸா எனக்கு ஃபீல் ஆனது வந்து படத்துல ஹீரோயின் வேணும்ன்றதுக்காக வச்சிருக்காங்க. அதுக்காக ஒரு டூயட் சாங்ன்ற மாதிரி ஒரு மான்
மாண்டேஜஸில் ஒரு சாங் ஒன்று போகுது, இதெல்லாம் எதுக்கே நல்லா கரெக்டாக கதை சொல்கிறீங்க, சூப்பராக போகிறீங்க. ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் அழகாக ஒரு கதையை கொடுத்தா சீட் ரேஜில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்டஃப் இருக்கிற கதை தான் இது. தமிழ் சினிமாவுடைய அகைன் அண்ட் அகைன் இந்த ஒரு பேட்டர்ல தான் போயிட்டு இருக்கு. தேவையில்லாமல் முன்னாடி கழக தலைவன் படத்துலையுமே உதயநிதி இதே மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார், அகைன் இதே பண்ணிட்டு இருக்காரு. த்ரில்லர் படம் எடுக்கிறவங்க இந்த மாதிரி லவ் டுயட்லாம் கொஞ்சம் கட் பண்ணி தூக்கி போடுங்க, தேவையே இல்லை. அழகாக கதை குளாரே போங்க, அதை கட் பண்ணி எடுத்துட்டு சும்மா டைலாக்ல சொன்னா கூட அழகாக புரிஞ்சுட்டு போயிட்டு இருந்த படம். எனக்கு பர்சனலாக இந்த படம் பார்த்து முடிக்கும் போது என்ன ஃபீல் ஆச்சோ அதை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். ஒன்ஸ் இந்த படத்தை போய் பார்க்கறதா இருந்தால் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிவிடும். கண்ணை நம்பாதே படத்துக்கு 10.5 மார்க் கொடுக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரம் டூடஸ்ட்ரீ.